ஹாய் வியூஸ், நான் உங்கள் திரு நீங்கள் பார்த்துக்கொண்டு சுத்தி டிவி. நம்ம பேருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ட்ரெஸ் அண்ட் சினிமா டுடே எக்ஸ்போக்காக வந்திருக்கும். சினிமா டுடே எக்ஸ்போவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமராஸ், லேட்டஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஹை அண்ட் டெக்னாலஜி எல்லாமே இங்கே எக்ஸ்போவில் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்போவோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஜே ராஜ்குமாரி கிளிக்ன்ற புத்தகம் இந்த எக்ஸ்போவில் வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தோட வெளியீட்டு விழாவை பார்க்கலாம் வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, ராஜ்குமார் சாரோட கிளிக் புத்தகத்தை பற்றி உங்களோட கருத்து. என் அருமை நண்பர் சிஜே ராஜ்குமார் என்னை பொறுத்தவரை ஒரு பல்கலைக்கழகம். சில பேர் ஹார்டாக வேலை கற்றுக்குவாங்க, ஆனால் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. அது புத்தகம் எழுதுவாங்க, அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ண தெரியாது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறவர் சிஜே ராஜ்குமார். அவருடைய அசையும் படத்திலிருந்து அவர் புக்கை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை டிஜிட்டல் வந்து எனக்கு வாத்தியார் மாதிரி அவர் தான். ஏன்னா நான் ஆரிஃப்ளெக்ஸு, ஃபிலிம் மிச்சல் இப்படி பழக்கப்பட்டவன். டிஜிட்டலில் வந்து ராஜ்குமார்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இப்போ இந்த கிளிக்கில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறது ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, எந்த சீசனில் எந்த லொக்கேஷன் போனால் எது நல்லாயிருக்கும், இது எல்லா கேமராமேனுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், கல்யாண் ராமன் ஒரு படம், கமலஹாசன் ரெட்டை வேடத்தில் நடித்து நான் அது ஒளிப்பதிவாளர். அந்த படத்தில் எஸ்டேட் சீன்கள் நிறைய, டீ எஸ்டேட்ஸ். இது எங்கே ஷூட் பண்ணலான்னு எல்லாம் ஊட்டி குன்னூர் அப்படின்னோடனே, நான் வேறு எல்லா பாடும் பாட்டுன்னா உடனே குன்னூர் ஊட்டி போகிறாங்க, வேறு லொக்கேஷன் போகலாம்னு. சரி நீங்களே சொல்லுங்கன்னாரு. நான் வால்பாறை புஸ்தகங்களில் படித்து போனேன், ஓகேன்னு. வால்பாறைக்கு போய் லொக்கேஷன் பார்த்தா ஏப்ரல் 15th என்னமோ போனோம். அங்கே அப்போ தான் மழையே இல்லாமல் இந்த தேயிலையினுடைய டாப்பை எல்லாம் கத்திரி வச்சு கட் பண்ணி மோட்டாக சரியாக இருக்குது. நான் ஐயோ தப்பு பண்ணிட்டோம் பேசாமல் குன்னூருக்கே போயிடலாம் பொருளாக இருக்கேன்னா, சரினி ஆழியார் டேம் கெஸ்ட் ஹவுஸில் காதலிக்க நேரம் இல்லை, இல்லை விஸ்வநாதன் வேலை கொடுன்னு ஒரு பாட்டு எடுத்துருப்பாங்களே அந்த லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் நைட்டு கமலஹாசன், ஸ்ரீதேவி, டைரக்டர் ஜி என் ரங்கராஜன், நான் எல்லோரும் தங்கியிருந்தான். பயங்கரமான மழை காலையில், நைட்டெல்லாம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா எங்கள் ராஜ் வந்து பக்கத்தில் தண்ணி அப்படியே சில்வர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி இதில் ஸ்ரீதேவியினுடைய பாட்டை இங்கே எடுக்கலாம்னு எங்கள் ஷெட்யூலையே மாற்றி ஷெட்யூலில் அந்த சாங் எடுத்தோம். ரொம்ப பிரமாதமாக வந்தது. மங்கி ஃபால்ஸ்னு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ், அங்கே மூணு நாள் இப்படியே எடுத்தோம். அஞ்சாவது நாள் அந்த டீ எஸ்டேட் மேனேஜர் பொள்ளாச்சிக்கு போனவர் எங்களை நிப்பாட்டி, ஆகா இப்போ வந்து பாருங்கள் பிரமாதமாக இருக்குன்னார். ஆறாவது நாள் நாங்கள் போனால் இப்படி இளம் தளிர் பச்சைன்பாங்களே அது மாதிரி பச்சை பச்சைன்னு இருந்தது. காதல் வந்துருச்சு சாங் பூரா பேக் லைட்டில் அங்கே எடுத்தோம். ஏன்னு சொல்கிறேன்னா, ராஜ்குமார் எழுதியிருக்கிறது எந்த சீசனில் போனால் எந்த லொக்கேஷன் நல்லா இருக்குங்கிறத விவரம் எழுதியிருக்காரு. அது அவருக்கு என் வாழ்த்துக்கள். சார் சொல்லுங்கள் சார், இந்த கிளிக் புத்தகம் எழுதுக உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பாக இருந்தது என்ன காரணம்? இதுக்கு முன்னாடியே சினிமோட்டோகிராஃபி பற்றி தமிழில் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் எழுதினேன். அது வந்து ஃபஸ்ட் அசைவம் படம் எழுதினேன். ஸோ அதனால் என்னென்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புக் வந்து தமிழ் இல்லாமல் இருந்தது மறுபடியும். அதனால் பிக்சல்னு சொல்லி நான் எழுதினேன். அது பாலுமகேந்திரா சாரோட வந்து கலந்துட்ட கடைசி ஃபங்க்ஷன், அவர் வந்து அது ஒரு சிலபஸாக அனௌன்ஸ் பண்ணார். அதனால் வந்து இது அப்பக்கப்போ இங்கிலீஷ்லேயே பிசி ஸ்ரீராம் சார் சொன்னதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் நான் எழுதினேன்.
இந்த சூழ்நிலையில் வந்து வேடியப்பன் டிஸ்கவரி புக் பேலஸ் அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலையும் சரியான புக்ஸ் தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லி, தமிழ் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரு புக் எழுத முடியுமா, ரொம்ப எளிமையாக எழுத முடியுமான்னு கேட்டார். இதுதான் கிளிக்கு உடைய ஆரம்பம் சொல்லலாம். இதில் இந்த கிளிக் புக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமரா பற்றி, கேமராவோட எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றியும் இது பண்ணியிருக்கீங்களா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிளிக் வந்து ரொம்ப ஸ்பெஷலான புத்தகம் நான் சொல்லுவேன் நான் எழுதுனதுலேயே. ஓகே. ஏன்னா இதில் வந்து நான் வந்து டெக்னாலஜி மட்டும் பேசவே இல்லை, ஏஸ்தட்டிக்ஸ் தான் இதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். லைக் வந்து ஒரு நேச்சுரல் லைட்டில் அந்த லைட்டை எப்படி யூஸ் பண்ணணும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு உலகத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து சில ஃபோட்டோகிராஃப்ஸ் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு, இந்தியாவில் வந்து பெஸ்ட் லொக்கேஷன்ஸு அது எந்த டைமில் விசிட் பண்ணலாம், லைக் பேர்ட் சாங்க்சுரி, அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் வந்து நமக்கு வந்து மான்சூன் டைமில் வந்து நம்ம நேரில் போக முடியாது, ஆனால் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதங்களை வந்து நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதோடு இல்லாமல் உங்கள் க்வெஸ்சனுக்கு வந்து நான் பதில் சொல்லணும்னா, டெக்னாலஜி வந்து எல்லா வகையாக நான் பிரிச்சிருக்கிறேன், அப் டு ஸ்மால் கேமராஸ்லேருந்து செல்ஃபோன். இன்றைக்கி செல்ஃபோன் சினிமா ஃபோட்டோகிராஃபியும் பாப்புலராக இருக்குது, அதுக்கும் அவருடைய ஆப்ஸ் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா புது டெக்னாலஜி வர வர இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்டேட்டடாக இருக்கும், ஸோ அதனால் வந்து உங்களோட புத்தகத்தில் எல்லாருக்கும் அப்டேட்டடாக இருக்கும்னு சொல்ல வரீங்க. கரெக்டாக கண்டிப்பாக. ஏன்னா இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் கிளிக்கில் சேர்த்திருக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் வரப்போகிற ஒரு கேமரா, லைக் ஒரு மூணு கேமராஸ், கெனான் வந்து 5D SR, அது வந்து 50 MP கேமரா, அதே மாதிரி ஒரு லிட்ரோ இல்லும் லைட் ஃபீல்டு கேமரான்னு, அது என்னென்னா நீங்கள் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ், அதே மாதிரி ISO, அதே மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்டு, ஃபோக்கஸ் பாயிண்ட், இது எல்லாமே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தீர்மானிக்கலாம். இது ஒரு நியூ டெக்னாலஜிங்க. அந்த கேமரா வந்து இன்னும் இந்தியாவுக்கு வரல, அது நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி தான் லான்ச் ஆகுது, அதை பற்றியும் நான் எழுதியிருக்கிறேன். சார், இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ், இப்போ வரப்போகிற டெக்னாலஜிஸ் பற்றி நீங்கள் புதுசாக வேர்ஷன் வந்து உங்களோட கிளிக்கோட வேர்ஷன்ஸ் எப்படி விட போகிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். டு ஸ்டார்ட் வித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் வந்து அனதர் ஒரு 2 வருஷத்துக்கு நிச்சயமாக எல்லா விஷயத்துக்கான அப்டேட்ஸ் இதில் இருக்குது. ஓகே. இது போக பட் நீங்கள் கேட்குற கொஸ்டின் வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறையா நியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து அந்த மாதிரி வரும்போது எக்ஸ்ட்ரா பேஜஸாக ஆட் பண்ணி கிளிக் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் வந்து நாங்கள் டிஸ்கவரி புக் பிளஸ் மூலமாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக சார், உங்களோட புத்தகம் வந்து எல்லா ஒரு கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. ஸ்ருதி டிவிக்கு ஐ ஷுட் தேங்க். நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அது சம்மந்தப்பட்ட புத்தகத்துக்கு வந்து கொண்டு போய் நீங்கள் சேர்க்க விரும்புகிறீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்கள் சார், இந்த கிளிக் புத்தகத்தை வெளியிட உங்களுக்கு என்ன ஒரு ரீசன் இருந்தது, என்ன ரீசனுக்காக நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுறீங்க, என்ன பிடிச்சிருந்தது இந்த கிளிக் புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். ஒரு புத்தக விற்பனையாளர் அப்படிங்கிற முறையில் வந்து எனக்கு வந்து வாசகர்கள் வந்து என்ன மாதிரி புத்தகங்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நான் டிசைட் பண்ணுவேன். எஸ் இந்தந்த புத்தகங்கள் கேட்குறாங்க, இது இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி புத்தக பிக்சல் அசையும் படம் புத்தகம் வந்து சிஜே ராஜ்குமார் எழுதியிருந்தார், ரொம்ப சிறப்பான வரவேற்பு பெற்றுச்சு. ஆனால் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக புத்தகம் கேட்டால் எனக்கு சரியான புத்தகத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சரியான புத்தகம் இல்லை. அப்போ நான் அதை பற்றி அவர்கிட்ட பேசிட்டேன். கடந்த ஓராண்டு வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். பேசும்போது வந்து இந்த ஏரியாவில் வந்து நமக்கு புத்தகம் இல்லை, நல்ல புத்தகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த வகையில் அவரும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவருடைய படிப்பறிவு அவருடைய அனுபவ அறிவு எல்லாத்தையும் கலந்து ஒரு சரியான அதே சமயத்தில் ஒரு தேர்ந்த புத்தகமாக வந்து இதை வந்து உலகத்தரத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னு நான் வேற சொல்லுவேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் எதை படித்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னு எதனா சொல்ல முடியுமா, எதை பார்த்து எதனா இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படி எதனா சொல்லுவேன்? இல்லை, இந்த புத்தகமே ஒரு இம்ப்ரெஸ் ஆன விஷயம் தான், அதான் உண்மை. ஆமாம், எனக்கு வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த புத்தகத்தில் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு புத்தக ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க எங்கே வந்து அப்ளை பண்ணால் இது வந்து உலக அளவில் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து அவார்ட் கிடைக்கும், அப்புறம் வந்து இந்திய அளவில் வந்து எங்கெங்கெல்லாம் போனால் ஃபோட்டோஸ் நல்ல என்னென்ன சீசனில் போனால் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான சூழல்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து எனக்கு புதுசாக இருந்தது. அது இல்லாமல் ரெண்டு முக்கியமான வந்து லெஜண்ட் அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபரோடைய இன்டர்வியூ வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஸ்பெஷலாக அவர் வந்து அவர் விரும்பி கொடுத்துருக்காரு ஆத்தர், அதுதான் வந்து இதில் ஒன்று இன்னும் ஸ்பெஷல் எனக்கு. ஸோ இது வந்து ஸ்பெஷலாக நல்ல ஒரு முக்கியமான புத்தகமாக எனக்கு தெரிஞ்சுது. சார்கிட்ட நம்ம பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, இது அடுத்த வெர்ஷன்ஸ்லாம் என்ன சார் பண்ண போகிறீங்க, டெக்னாலஜி புதுசாக வர வர என்ன பண்ண போகிறீங்க கேட்டது, இதை பற்றி உங்களோட அது ஒரு நெக்ஸ்ட் எடிஷன். அந்த எடிஷன் வரும்போது எடிஷன் மாறும்போது நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம், என்ன இந்த ஒரு ஆண்டில் வந்து என்ன வந்திருக்குது அதை வந்து இந்த புக்கோட பின்னாடி வந்து நாங்கள் நினச்சிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். அதனால் படிக்கிற வாசகர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெர்ஷன்ஸ் வந்துட்டு வெர்ஷன் மாறினே இருக்கும்.
ஏன்னா டெக்னிக் வந்து வேகமாக வளர்ந்துருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து பெரிய அளவில் மாற்றம் வருது. ஸோ அதை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம், அது பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸ்ருதி டிவிக்கு, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.